சோ இன்னைக்கு ஏன் ஃபிஷ் வீடியோ போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து வெண்டைக்காய் செடி. பாருங்க நம்ம கத்திரிக்காய் எல்லாம் எவ்வளவு பெருசா ஆயிருக்கு அப்படின்னு பாக்கலாம் வாங்க. சோ இன்னைக்கு என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா அன்னைக்கும் ஒரு கீரை செடி தான் காமிக்கிற, இன்னைக்கு என்னடா ஒரு கீரை செடியை காமிக்கிறேன்னு கேக்கலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் வீடியோ தான் போடணும். ஏன் இன்னைக்கு போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோ எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா, வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஆனா வந்து வீடியோ இன்னும் எடிட் பண்ணல, பாதியா எடிட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் வரும் சரிங்களா. சோ இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சோ வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நான் தோட்டம் வீடியோ ஒன்னு போடலான் இருக்கேன். மத்த எல்லா வீடியோவும் ஃபிஷ் வீடியோ போடலாம். ஃபிஷ் வீடியோ பெட்ஸ், அதாவது நம்ம சேனல்ல வந்து தோட்டம் ஃபிஷ் பெட்ஸ், இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூணு பத்தி தான் வரும். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஃபிஷ் பத்தி, அடுத்து பெட்ஸ் பத்தி, அடுத்து தோட்டம் பத்தி, இது மாதிரி மாத்தி மாத்தி போட போறோம். சோ எல்லாருக்கும் பிடிச்சமான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து பாத்திரலாம். சோ இதுல என்ன செடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் வந்து வெண்டைக்காய் செடி. இதெல்லாம் வந்து இப்பதான் போட்டிருக்கேன். நம்ம போன கார்டன் டூர்ல கூட இதெல்லாம் முளைச்சிருந்தது, அப்பதான் முளைச்சிருந்தது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பயத்தங்காய் செடி. பயத்தங்காய் செடினா நீட்டு நீட்டா பயிர் காய்க்கும் பாத்தீங்களா, நீட்டா காய்க்கும். காராமணின்னு நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல, அதுதான் இது. இது வந்து செடியிலே காய்க்கும், அந்த மாதிரி வாங்கி வளர்த்துருக்கேன். நிறைய தேடி தேடி வாங்கி இப்ப போட்டுட்டு இருக்கேன் செடியும். செடி மேலே இப்போ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். செடியும் வந்து நமக்கு பலன் தரும். ஸோ அதனாலதான் இது வந்து செடி அவரை, இது வந்து செடி, இதுவும் செடி, ரெண்டுமே வந்து இது வந்து அவரை வந்து கொடியா தான் நீங்க பாத்திருப்பீங்க. உங்க வீட்டுல கூட இருந்திருக்கோம், நிறைய ஊர் ஃபுல்லா இடத்த அடைச்சிக்கிட்டு தெண்டத்துக்கு படந்துகிட்டு இருக்கோம். அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு எப்பயாவது காய் காய்க்கும். சோ நிறைய பேர் அவரை கொடி வளர்த்து அது பெருசாகி பிடுங்கி கூட போட்டிருப்பீங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த செடி தாங்க பெஸ்ட். இருங்க நான் போய் பக்கத்துல உங்கள்ட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள செடி அவரை இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பாத்துக்கோங்க, மொட்டு வந்திருக்கு பாருங்க, செடியிலே மொட்டு வந்திருக்கு பாருங்க. இது எல்லாமே செடி அவரை நான் தெரிஞ்சு வாங்கிதான் போட்டது. அது வந்து வாடாமல்லே அதை நான் போனதுலேயே உங்கள்ட்ட காமிச்சிருப்பேன். இது வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு. இதுவும் நிறைய பெருசாக வளர்ந்துருக்கு. இது போன வீடியோவில் கூட நான் சக்கரவள்ளி கிழங்குன்னு இந்த சைஸுக்கு காமிச்சிருந்துருப்பேன், அதுதான் இப்போ இவ்வளோ பெருசாகிட்டு. அப்புறம் வந்து வாங்க போய் கத்திரிக்காயை பார்க்கலாம். ஸோ நம்ம மற்ற செடியெலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட நேம் வந்து, ஃபர்ஸ்ட் சேனலோட நேம் வந்து பெத்தையா ராஜா, இங்கே இருக்கா. ஸோ இங்கே இருக்கா. ஸோ இவங்களும் நமக்கு வந்து 5 சப்ஸ்கிரைபுக்கு மேலே பண்ணதுனால இவங்களுக்கும் நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். நீங்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து என் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெத்தையா ராஜா. இந்த சேனலில் சூப்பரான வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. எல்லா வீடியோஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பஸ் பற்றி தான் போடுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சேனலையும் போய் பார்க்கறதோட இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துடும். மறக்காம போய் பாருங்க, தயவு செஞ்சு போய் பாருங்க. அடுத்த சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபிஷ் வைட்டி. கூகுள் ஃபிஷ் வைட்டி தாங்க. அந்த சேனல் பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு சேனலுமே சூப்பரான வீடியோஸ் போடுறாங்க. ரெண்டு சேனலோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கறதோட இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அவங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் சரிங்களா. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை பற்றி நான் சொல்லியிருப்பேன். எனக்கு இது ரொம்ப, இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு செடி இருந்தது, இதோட விதையெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய செடி வளர்த்தாச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த செடி பாருங்க, அழகாக பூத்திருக்கு பாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் வளர்க்குறேன், வெங்காயம் செடி போட்டிருக்கேன். அதாவது நம்ம வீட்டில் இருக்க பழைய வெங்காயமாக சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அது விதையாக மாறிடும். ஸோ அந்த விதை வெங்காயத்தை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வரும். அது வந்து நமக்கு வெங்காயம் அடியில் காய்க்கும், கிழங்கு வைக்கும் வெங்காயம். ஸோ இங்கே பாருங்க, 4 பூ, 2 பூ, 3 பூ பூக்க போகுது. இந்த செடி நான் போன வாரம் காட்டியிருந்தப்போ பூத்திருக்காது. அங்கே கூட ஒன்று பாருங்க. ஸோ இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன், அங்கே ஒன்று இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய பூத்துக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது வந்து கோழி கொண்டை, அது வந்து தானாக வந்தது, அது நம்ம வைக்கல. கத்திரிக்காய், கத்திரிக்காய் வந்து நான் உங்கள்ட்ட காமிச்சே ஆகணும். போன வாரம் எப்பா உட்காந்துக்கிறேன், இங்கே ஒரு கத்திரிக்காய் இருந்ததா, இருங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் இருந்ததா, அதை விட சின்னதாக ஒரு கத்திரிக்காய் இருந்ததா, அதுதான் இது. அந்த பெரிய ஆள் என்ன ஆயிட்டாருன்னா அவர் வந்து சாம்பாருக்குள்ளே போயிட்டாரு. அதாவது அவர் போய் ஒரு வாரம் ஆகுது. அந்த கத்திரிக்காயை நான் கட் பண்ணிட்டேன். இந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா அதுக்கு சின்னதா இருந்தது பாத்தீங்களா. இங்கிட்டு கூட நான் ஒரு போட்டோ தரேன் பாருங்க, இங்கிட்டு தெரியுதா. அந்த கத்திரிக்காய் தான் இப்ப முரட்டு தானே வளர்ந்துருச்சு. செடியே சாஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் தாங்க முடியாம, வெயிட்னா வந்து நமக்கு 100 கிலோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் வெயிட்டு ஒரு நார்மல் கத்திரிக்காய், அதாவது பெருசா இருக்கு சரிங்களா. அது இந்த செடி வந்து சின்னதா இருக்கிறதுனால சாயுது. சோ அவ்வளவுதான். இங்கிட்டு கூட பாருங்க ஒரு கத்திரிக்காய் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தோட்டத்துல இனிமே காய்கறி வந்துகிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ பாருங்க, மிளகா தான் கொஞ்சம் மெதுவாக வருது. ஸோ மிளகாவை பொறுத்தவரை மிளகாய்க்கு வந்து பாதி மார்க்கு தான் கொடுக்கணும். செடி வளர்ந்துகிட்டே இருக்கு, மொட்டு கூட இப்போதான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் காய்க்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கிட்டு உள்ள மிளகா. ஸோ 5 செடி நம்மள்ட்ட இருக்கு, 1, 2, 3, 4, 5, அப்புறம் 6, அங்கே ஒன்று இருக்கு, அது 6. மொத்தம் நம்மள்ட்ட 6 மிளகா செடி இருக்கு. இந்த கீரை எல்லாம் பாருங்க, எல்லாமே பூ பூத்துருச்சு. இந்த கீரை செடியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும்,
ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துட்டு பாருங்க. மேலே ஃபுல்லாக அழகாக பூ பூத்துருக்கு பாருங்க. இது ஒரு கீரை செடி, இது சின்னதாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கத்திரிக்காய், அது பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தான் ஒரு மொட்டு வேற வச்சிருக்கு செடி. ஸோ அது எப்போ பூக்குதோ அப்போ தான். இது வந்து கடலை, இது நாங்கள் போடலை. அதுவே போன வருஷம் கடலை இங்கே போட்டிருந்தோம் கொஞ்சோண்டு. ஸோ அது சும்மா போன வருஷம் சும்மா இங்கே போட்ட கடலை, அதுவும் இதே இடத்துல தான் வந்தது. இதே இடத்துல வந்து நிறைய கடலை விட்டுது, இவ்வளோ கடலை விட்டுது. ரெண்டு மூணு கடலை செடி இருந்து இவ்வளோ கடலை விட்டுது. இந்த செடி இந்த தடவை இப்போ நிறைய வந்திருக்கு. ஸோ எவ்வளோ வருதுன்ட்டு பார்த்து பொறுமையாக பார்ப்போம். ஸோ கடலை நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இப்போ நிறைய காய்கறி வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குன்னு ரொம்பலாம் வந்துருக்குன்னு சொல்ல மாட்டேன். வெண்டைக்காய் வந்திருக்கு. நம்மள்கிட்ட வெண்டைக்காய் செடி கம்மியாக இருக்கிறதுனால கம்மி மூணு வெண்டைக்காய் வந்திருக்கு. புதினா பார்த்தீங்கன்னா பெரிய செடி ஆகிட்டு, நல்லா பெருசாகிட்டு. இதை கட் பண்ணி எடுத்துட போகிறேன். ஏன்னா புதினா வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு அளவுக்கு பெருசாகிட்டு பாருங்க, நல்லாவே பெருசாகிட்டு. இருங்க, உங்கள்கிட்ட நான் சீலேன் பார்த்தீங்களா, நல்லா பெருசாகிட்டா. ஸோ நல்லா பெரிய செடி ஆகிட்டு புதினாவும். இதுவும் நம்ம கட் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்னைக்கு இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கு தேவைப்படுதோ பிரியாணி செய்கிற அன்னைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். புதினா அதுக்கு தான் ஆகும். ஸோ இங்கே பாருங்க, இது பாவக்காய். இது சின்ன செடியாக இருந்தது பாருங்க, நல்லா பெரிய செடியாக முரட்டுதனமாக வருது. பீர்க்கங்காய் பாருங்க, வேற லெவலில் வருது பீர்க்கங்காய். பாவக்காய் பாருங்க, பாவக்காய் கூட அடர்த்தியாக வளரல, அந்த கொடி தான் வந்துக்கிட்டே இருக்கு வேகமாக. ஆனால் பீர்க்கங்காய் பாருங்க, பீர்க்கங்காய்க்கு ஒரு பழைய கட்டில் கடந்தது, அதை எடுத்து ரெண்டு கல்லை வச்சு ஒரு கம்பை கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பந்தல்லாம் போட முடியல. இது சோளம். இது வந்து நம்ம வச்ச செடி இல்லை, நம்மள்கிட்ட விதை இருந்தது சோளம் விதை. அது வந்து கொஞ்சம் வீணாக போன மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து நம்ம இங்கே மற்ற பாவக்காய் போடுறப்ப ரெண்டு மூணு விதை சேர்ந்து விழுந்தது, அதில் வந்து சோள செடி தான் அது ரெண்டும். இந்த செடி நல்லாவே வந்துகிட்டு இருக்கு. மூணு வெண்டைக்காய் செடி இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக போட்டது தான், அதுவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ எது வந்தாலும் நமக்கு காய்க்க தானே போகுது. ஸோ வரட்டும். ஸோ அடுத்து வந்து நம்ம வாழையை பார்க்கலாம் பாருங்க. இதுதான் வாழை. ஸோ எல்லாத்தையும் கலந்து தான் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் மட்டும் வளர்த்தோன்னு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபிஷ்ஷு கோழி செடி மூணு சேர்த்து வளர்த்தோன்னு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ பாருங்க, வாழையும் நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த வாழையை பாருங்க, அது பெரிய இலைய விட்டுடுச்சு. சின்னதாக இருந்தது போன வாரம், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இலை விட்டுடுச்சு. அந்த குட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு. அது பார்த்தீங்களா, நல்லா வந்துருச்சா. ஸோ இந்த வாழையை பாருங்க, இவ்வளோ பெரிய இலை பாருங்க. எவ்வளோ பெருசுனா அவ்வளோ பெருசு இருக்காது. நம்ம சாப்பிட்ற வாழை இலை மாதிரி டீசெண்டாக விட்டுருக்கு. இனி ஸோ பாருங்க, இதுவும் வந்து புதினா தான். ஸோ எவ்வளோ இது வந்து புதினா தான் பாருங்க, நம்பாதவங்க பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்க. இதுவும் வந்து நான் பறிக்கணும். ஸோ புதினாவும் நல்லா வளர்ந்துருக்கு. சரி, நம்ம அடுத்த செடியை பார்க்கலாம். சுண்டக்காய் செடியும் நல்லா வந்திருக்கு. ஸோ பாருங்க, சுண்டக்காய் நிறைய காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ சுண்டக்காவும் நிறையா காய்ச்சிருக்கு. ஸோ இது வந்து மரவள்ளி, மரவள்ளி கிழங்கு. இதுவும் நல்லா வந்திருக்கு. ஸோ இதுவும் சூப்பராகவே வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் போன தடவை உங்கள்கிட்ட இங்கே தான் சக்கரவள்ளி கிழங்கு காமிச்சிருந்துருப்பேன். அது பாருங்க, நல்லா போனாலே வந்து நல்லா வந்திருக்கு. மழை பெஞ்சதுனால தண்ணி விடலை. ஸோ நானும் கவனிக்க மட்டும் மண் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ மண் நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ இது வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறது, எலும்பிச்ச வாசனை அடிக்கும். ஸோ அது வந்து எலும்பிச்ச செடி. லெமன் கிராஸும் எலும்பிச்ச செடியும் ஒன்றா வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்ம மற்ற செடியை பார்க்கலாம். இது இனிமேல் வந்து கம்மியான செடி தான் காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் போடுறேன். பார்ட் 3, ஏன்னா வந்து நிறைய செடி இருக்குது நம்ம தோட்டத்தில். ஸோ இந்த பூ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டணும்ல, எப்போ வந்துட்டு. ஸோ பாருங்க, அழகாக இருக்குது. இது வந்து காயை விட்டுட்டு இந்த பாருங்க, பரவாயில்ல. இது ஒன்று விட்டுட்டோன்னு வைங்களேன், இதை இந்த செடியை ஃபுல்லாகவே விட்டுட்டோன்னா அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கலாம். மற்ற செடியிலலாம் நமக்கு பூ வந்து வீட்டுக்கு சாமிக்கு பறிச்சிக்கலாம். இதில் இந்த செடியை மட்டும் ஃபுல்லாகவே நான் பூ பறிக்க போகிறதில்ல. இந்த செடியிலலாம் நான் பறிச்சுப்பேன், சாமிக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ மற்ற எதுக்கு இது யூஸ் ஆகுது, டக்குன்னு வாடிடும் பறிச்சோன்னே. இது மற்ற சாமிக்கு தான், சாமிக்கு கொடுத்தோன்னு வைங்களேன். நம்ம வீட்டில் மாலை கட்டி போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ எங்கள் அம்மாட்ட கொடுத்த மாலை கட்டி போடுவாங்க. இது வந்து முருங்கை, முருங்கையும் சுமாராக வருது. அது விதை போட்டு வளர்த்தது, அதனால தண்ணி இல்லை பாருங்க, தண்ணி ஊற்றலை பாருங்க. மண் எவ்வளோ ட்ரை ஆகிட்டு பாருங்க, தண்ணி ஊற்றாதனால செடி வந்து வாடுற மாதிரி இருக்குது. தண்ணி ஊற்றணும். இந்த சைடு ஃபுல்லாகவே நான் தண்ணி ஊற்றலை, நான் அங்கிட்டு ஃபுல்லாகவே ஈரமாக இருக்கும் பாருங்க. அதுக்கெல்லாம் நான் தண்ணி ஊற்றிடுவேன், ஆனால் இதுக்கு ஊற்ற மறந்துட்டேன். ஏன்னா இது தனியாக இருக்குது பாருங்க. ஸோ இது அன்னாசி. அன்னாசி போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நல்லா வளர்ந்துருக்கு. அங்கே உள்ள அன்னாசியும் அப்படி தான் தெரியுதா. இந்த காட்டு தக்காளி எக்கச்சக்கமாக காய்ச்சிருச்சு. இதில் ஒரு பழம் கூட இருக்குமே, இறங்க பறிச்சு காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்பேஸ் இல்லாமல் கட்டானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பழத்தை பாருங்க, இதுதான் பழமா, உடச்சி காட்டுறேன். நம்மள்ட்ட நிறைய பழம் இருக்குது, இது சாப்பிடுவாங்கன்னு சில பேர், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். நமக்கு தெரியாத பழத்தை சாப்பிடக்கூடாது. உள்ளே பார்த்தீங்களா விதை இருக்கா. ஸோ இந்த விதையை அப்படியே தெளிச்சு விட்டோன்னு வைங்க, நிறைய செடி வரும். ஸோ இங்கே ஒரு வாடாமல்லி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குமா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான்.
பார்ட் 3 நான் வந்து அடுத்த வாரம் போடுறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் கலெக்ஷன் வீடியோ தான் வரப்போகுது. நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு சேனலையும் இப்போ பாருங்கள், மறக்காமல் சூப்பரான வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.